घटनातार्यः कवितार्किकेसरी वेदान्ताचर्यवर्योमेः सन्निधत्ताम् सधा हृती जयत्या श्रुतशान्त्रा सद्वन्तविद्वंस नोदयगा प्रभावान् सीतय देव्याः परमव्योमभास्करः ज्ञानानन्दमयम् देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाः हयग्रीवमुपास्महे <laughs> வாலி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ராமன் பதில் சொல்லணும்னு தீர்மானம் பண்ணவர் ஒரு முக்கியமான சமாதானத்தை அவனுக்கு சொல்லணும்னு தீர்மானம் பண்ணார் அப்போ வாலியை பார்த்து ராமன் சொன்னார் வாலி நீ எத்தனையோ கேள்விகளை என்னிடத்துல கேட்ட காணித்தாயமா பூமி தாயமா எல்லை தகராறா மந்திர வழக்கா வான் பகையா வழிப்பகையா எனக்கும் உனக்கும் வழியில் வந்த பகைதான் இது எத்தனையோ பகைகள் நீ கேட்ட மாதிரி அத்தனை பகைகளும் இருக்கு என்னைக்கு உன்னுடைய தம்பியை என்னுடைய தம்பியாக சுக்ரீவனை நான் ஏத்திண்டேனோ அந்நிலேந்து எனக்கும் உனக்கும் இந்த பகையும் இருக்கு இப்படி பல பகைகளும் இருக்குன்னு சொல்லிண்டே வந்த ராமன் இடத்துல சொன்னார் அப்பா முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விவரம் ஒரு சமாதானம் அதை சொன்னால் உன் மனசும் சமாதானம் அடையும் எனக்கும் உனக்கும் வான்பகையானு கேட்டேன் இல்லையா எனக்கும் உனக்கும் வான் பகை இருக்குன்னு சொன்னார் ராமன் வாலியை பார்த்து அதாவது வான் பகை என்ன வான் வழியாக வந்த பகை இங்கே ராமாயணம்னு ஒரு பெரிய நாடகம் இருக்கு இந்த ராமாயணம்ங்கிற நாடகத்துக்கு எல்லாமே நான் தான் அதாவது ஸ்டோரி டைலாக் டைரக்ஷன்னு சொல்லுவாள் அந்த கதை அதுக்குண்டான இயக்கிறது எல்லாமே ராமனாக நான் தான் இருக்கேன் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு டைரக்டராக இருந்துன்னு இருக்கேன் அப்போ உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணேன் முப்பத்து முக்கோடி தேவதைகளான நீங்கள் எல்லாரும் என்னை வந்து சரணாகதி பண்ணுற பொழுது ராமாயணம்னு ஒரு பெரிய நாடகம் அரங்கேற போகிறது அது எதுக்காகன்னா உங்க கஷ்டத்தை நீக்கிறதுக்காக பகவானான ராமனாக நானே கீழே இறங்கி மனுஷியனாட ஒரு வேடகம் வேடம் ஏற்று ராவணனை அழிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் வாணராளா போய் இருங்கோன்னு அவாவா கதாபாத்திரத்தை அவாவாளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நான் அனுப்பி வச்சேன் அதில் இந்திரனுடைய அம்சமாக தேவேந்திரனுடைய அம்சமாக வாலியாக நீ கீழே இறங்கி வந்த நான் எதுக்காக உன்னை இங்கே அனுப்பினேன் பின்னாடி ராவண வதத்துக்கு எனக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு சொல்லி இங்கே அனுப்பினேன் ஆனால் நீ கொஞ்ச நாளை முன்னாடி என்னை கேள்வி கேட்குற பொழுது நீ என்ன சொன்ன தெரியுமா என்னை பார்த்து ராமா ராவணனை அழித்து உன் பத்னியான சீத்தையை மீட்டுக்கிறதுக்காக நீ சுக்ரீவன் காலில் கூட போய் விழுந்திருக்க வேண்டாம் என்னிடத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போரும் நான் போய் ராவணன் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா சீதையை கொண்டு போய் ராமன் கிட்ட விட்டுடு ராமனை சரணாகதி பண்ணுன்னு நான் ராவணன் கிட்டே சொன்னால் போகும் ராவணன் சீதையை அழைச்சிட்டு வந்து உன்னிடத்துல விட்டுருப்பான் எனக்கும் ராவணனுக்கும் அப்படி ஒரு நட்புன்னு நீ என்கிட்ட சொன்னியே சொன்னையே ஏ வாலி நான் இதுக்காகவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் சீதையை ராவணன் கொண்டு வந்து என் காலில் விட்டு என்ன சரணாகதி பண்ணிட்டோன்னா என் கஷ்டம் உங்க கஷ்டம் எல்லாம் எப்படி தீரும் அதுக்கப்புறம் நான் எந்த காரணத்தை வச்சுட்டு ராவணனை அழிக்கிறது நான் உன்னை எதுக்காக இங்க அனுப்பிச்சேன் எனக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு அனுப்பினேன் நீ என்ன பண்ணின திசை மாறி ராவணனோட நட்பா போயின்னு இருக்க அதனால ஒரு நாடகம் நடந்துட்டே இருக்கு அந்த நாடகத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை டீவியேட் பண்ணி போக ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அந்த நாடகத்துல அவசியம் இல்லைன்னு ஒரு டைரக்டர் தீர்மானம் பண்ணலாம் இல்லையா அந்த தீர்மானத்தை தான் நானும் பண்ணேன் இனிமே நீ இந்த நாடகத்துக்கு அவசியம் இல்லைன்னு தீர்மானம் பண்ண அதுக்காக உன்னை கீழே சாச்சேன் ஒரு ஊர்ல அவதாரம் நாடகம் அந்த நாடகம் அன்னைக்கு சாயங்காலம் நாடகம்னா அன்னைக்கு காத்தாலும் அந்த ஹிரண் ஆக்ட் பண்ண வேண்டியவருக்கு உடம்பு வந்துருத்து வலி தாங்க முடியாம அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டா அந்த டிராமாவோட டைரக்டருக்கு என்ன பண்றதுன்னே புரியல என்ன பண்றது எப்படி இந்த நாடகத்தை நடத்துறது ஹிரண் நிக வேடம்போட்டுக்கிறவருக்கு உடம்பு வந்துருத்தேன் இப்ப என்ன பண்றதுன்னு தேடி தேடி கடைசியில் அந்த ஊர்ல ஒருத்தரை அழைச்சிட்டு வந்துட்டா எப்படியோ அவருக்கு அன்னைக்கு ஒரே நாள் தான் நடிக்கிறதுக்கெல்லாம் ரிகர்சல்லாம் கொடுத்தா அவர் ரொம்ப நல்லா எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டார் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணார் ஹிரண கஜிபுவா ரிகர்சல்ல டைரக்டருக்கு பரம சந்தோஷம் இனிமேல் அவருக்கு உடம்பு சரியாக போய் வந்தா கூட இன்னைக்கு நடிக்கிறாரே இவரையே பர்மனண்ட்டாக வச்சுட்டுலாம் நம்ம ட்ரூப்பில் இவர் நல்லா நடிக்கிறாரேன்னு இவர் தீர்மானம் பண்ணிட்டார் சாயங்காலம் நிறைய ஆடியன்ஸு ட்ராமா நல்லா நடந்துகிட்டே இருக்கு எல்லாரும் நல்லா ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா அப்ப அந்த கிளைமேக் குழந்தை பிரகலாதன் அழைச்சிட்டு வந்து சபைக்கு நடுவுல நிக்க வச்சு உன் பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்றியே அந்த பகவான் நான் எங்க தட்டினாலும் வரணும்னு சொன்னவன் அந்த குழந்தையினுடைய கைய பிடிச்சு ஸ்டேஜுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்தம்பத்துக்கு நேர கொண்டு வந்து நிக்க வச்சான் அந்த தூணுக்கு நேர கொண்டு வந்து நிக்க வச்சு இந்த தூணை பிளக்க போறேன் இந்த இருந்து உன் பகவான் வரல என்று சொன்னால் நீ பகவானுடைய நாமத்தை சொல்றத விட்டுண்ணும்னு சொல்லி இரண்நகசிபுவா நடிக்கிறவர் அந்த தூணை பிளந்துட்டே இருக்கார் அப்படி பழக்கிற பொழுது உள்ளேந்து ஸ்தம்பம் ரெண்டாக பிளந்து அந்த ஸ்டேஜ்ல நரசிம்ம அவதாரம் நடக்கிறது அப்படி நரசிம்மாவதாரம் நடந்த உடனே இந்த இரண்நகசிபு என்ன பண்ணிருக்கணும் கையில கதையை எடுத்துட்டு நரசிம்ம சுவாமியோட யுத்தத்துக்கு போயிருக்கணும் இதுதான் நடந்திருக்கணும் ஸ்டேஜ்லி ஆக்ட் பண்ணவர் என்ன கதைய கீழே போட்டார் அந்த குழந்தைய ஒரு தன் இருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டிண்டார் அந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கிற நரசிம்மனே இந்த ஹிரணிகா ஆக்ட் பண்றவர் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சார் அப்ப இந்த டைரக்டர் என்ன பண்ணுவார் பாவம் பின்னாடி இருந்து தலையில தலையில தட்டிண்டு சட்டுன்னு கர்டனை போட சொன்னார் ஏன்னா ஸ்டேஜ் அத்தனை ஆடியன்ஸுக்கு நடுவில் வந்து இவரால் ஒன்றும் பண்ண முடியாது சட்டுன்னு கர்டனை போட சொன்னார் அதுக்கப்புறம் போய் அவரை நாலு சாத்து சாத்துறார் அப்போ அந்த இரண்டிகசிபுவ வந்தவர் என்ன பண்ணுவார் பாமோ அவர் ஒரு நரசிம்ம உபாசகர் அதனால அவர் என்ன பண்ணார் நரசிம்ம சுவாமி அந்த ஸ்டேஜில் வந்த உடனே இவர் என்ன பண்ணார் சட்டுன்னு தான் ஹிரண்யகசிபுன்றதையே மறந்து சுவாமி உங்களை எங்கெங்கயோ இருக்கனே இந்த ஊர்ல கடைசியில நீங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்தம்பத்திலேயே இருக்கேன்னு காலில் விழ ஆரம்பிச்சிட்டார் எப்படி இதே மாதிரி ராமாயணம்ங்கிற நாடகத்துல ஒரு டைரக்டரா நீ வாலியா தான் இருக்கணும்னு ஆகாசத்திலேருந்து அனுப்பி வச்சேன் ஆனால் நீ எனக்கு விரோதமாக வேற வழியில போயின்னு இருக்க ஒரு நேரம் வந்து ஸ்டேஜில் அடிச்சேன்னா என் வேஷமும் கலைஞ்சு போயிடும் உன் வேஷமும் கலைஞ்சு போயிடும் அதனால தான் உன்னை மறைஞ்சிருந்து அடிச்சேன் நீ இனிமே இந்த பூமியில எனக்கு தேவை இல்லை எனக்கும் உனக்கும் வான் பகையும் உண்டு ஆகாச வழி பகையும் உண்டு இந்திரனுடைய அம்சமாக வந்தவன் நீ உன்னை மறந்ததனால் உன்னை திரும்பி உன்னுடைய லோகத்துக்கே அனுப்பி வைக்கிறதுக்காக நான் என் பானத்தை பிரயோகம் பண்ணேன்னு ராமன் இந்த காரணத்தை சொன்ன உடனே வாலிக்கு தன்னுடைய ஞாபகம் எல்லாம் வந்தது அடாடா இந்திரனுடைய அம்சமாக வாலிய வா வந்தோமே ராமனுக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கணுமே நாம் அதை மீறி நடந்துட்டோமேனு இந்த வான்பகைன்னு ராமன் சொன்னாரே அந்த காரணம் வாலிக்கு மனசுக்கு கொஞ்சம் சமாதானம் ஏற்பட்டது அதுக்குள்ள தாரை ஓடி வந்தா அங்கேந்து தாரை ஓடி வந்தவள் அந்த ராமனை நன்னா வையணும்னு நினச்சிண்டு ஓடி ராமா என் பர்தா யுத்தத்துக்கு கிளம்புற பொழுதே சொன்னேன் ராமன் வந்திருப்பாரோ என்னமோ போக வேண்டாம்னு ஆனா கதம் பாபம் கருஷியத்துன்னு சொல்லிட்டு வந்தாரே அப்படிப்பட்ட தர்மவான்னு நம்பிண்டு வந்தவர அதர்மமான முறையில கீழே அடிச்சு சாச்சுட்டியே இதுவா உனக்கு தர்மம்னு ராமன நன்னா நிந்திக்கணும்னு ஓடி வந்தாள் தாரை ஆனா நிந்திக்கணும்னு வந்தவள் என்ன பண்ணா ராமனுடைய அந்த கம்பீரமான மந்தஸ்பிதமான புன்னகையோடு கூட ராமன் நிக்கிற அழக உடனே அந்த கோதண்ட ராமனாக பாராவார பயோவிசோஷண கல பாரீண காலானல ஜாலா ஜால விஹார விசிக வியாபார கோரக்ரமக சர்வாவஸ்திருத் பிரபன்ன ஜனதோ சம்ரட்சணி தர்மோ விக்கிரகமான தர்ம விரதம் அப்படி கோதண்ட ராமனாக கையில வில்ல ஏந்துண்டு வாலி எதிர ராமன் வாலி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நிக்கிறத உடனே தான் வந்ததெல்லாம் மறந்து போயிடுத்து ராமனை நிந்திக்கணும்னு நினைச்சது மறந்து போயிடுத்து தார வாயிலேந்து என்ன வார்த்தை வந்ததுன்னா உத்தம இத்தனை வார்த்தைகளால கடைசியில தர்மிகு சொல்றா ராமனை பார்த்து இத்தனை வார்த்தைகளால தாரை வாழ்த்திறாள் ராமனை அப்படி ராமனை வாழ்த்தினவள் அதுக்குள்ள வாலி தாரைய கூப்பிட்டா தாரை நேரத்தில் சொன்னா சுக்ரீவன் ராஜ்யத்தை எத்துக்க போறா அந்த சுக்ரீவனுக்கு வேண்டிய உபதேசங்களை எல்லாம் பண்ணி ராஜ்யத்தை நல்லபடியாக பாதுகாக்கணும் அங்கதனை நல்லபடியாக பாதுகாக்கணும்னு தாரைனிடத்தில் சொல்லி அங்கதனை கூப்பிட்டு அங்கதனுக்கு பண்ண வேண்டிய உபதேசங்களை எல்லாம் பண்ணா தன்னுடைய புத்திரனான அங்கதனுக்கு அங்கதா சித்தப்பாவுக்கு ராஜ்யத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாத்திலையும் நீ ஒத்தாசையாக இருக்கணும்னு அங்கதனுக்கு உபதேசம் பண்ணி சுக்ரீவனை கிட்ட கூப்பிட்டா அப்படி ஆற தழுவிண்டா வாலி கழுத்துல ஒரு மாலை இருக்கு அந்த மாலைய கயட்டினால்தான் வாலியினுடைய பிராணன் போகும் அந்த மாலையை கயட்டினா சுக்ரீவன் கழுத்துல போட்டான் வாலி அடுத்த நிமிஷம் வாலியினுடைய பிராணன் போயிடுத்து என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அண்ணாவினுடைய பிராணன் போயிடுத்தேன்னு சுக்ரீவன் அழுதுன்னு இருக்கான் ஒரு ஓரமாக நிந்துண்டு ராமனும் அப்படி அழுதுன்னு இருக்கார் பக்கத்துல நிந்துண்டு ஏன்னா ராமன் சொன்னார் இல்லையா ஏக்கம் துக்கம் சுகஞ்ச நௌ இன்னியிலேந்து உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம் ஒன்னுடைய சுகம் என்னுடைய சுகம்னு சொன்னதுனால அந்த சுக்ரீவன் ஒரு துக்கத்தால் அழுதுன்னு இருக்கானே பாவம்னு ராமன் கண்ணுலேயும் தண்ணி வருது அப்படி வாலிக்கு பண்ண வேண்டிய எல்லாம் சுக்ரீவன் பண்ணா எல்லாம் முடிஞ்சவுடனே ஒரு நல்ல முகூர்த்தத்தில் லக்ஷ்மணனை கூட்டார் ராமன் லக்ஷ்மணா சுக்ரீவனை அழைச்சிட்டு போய் கிஷ்கிந்தா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வை ஏன்னா என்னுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம் முடிகிற வரைக்கும் நான் இன்னொரு தேசத்தினுடைய எல்லையில கால் வைக்கறதில்லேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால கிஷ்கிந்தைக்கு உள்ள என்னால வர முடியாது லக்ஷ்மணனான நீ சுக்ரீவனை அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகத்தை பண்ணி வையின்னு ராமன் சொன்னார் லக்ஷ்மணன் சுக்ரீவனை அழைச்சிட்டு போனார் அஷ்ட வசுக்கள் சேர்ந்து இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணுவாளோ அதே மாதிரி சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடக்கிறது இப்படி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆனவுடனே சுக்ரீவன் ராமன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அனுகிரகத்தை வாங்கிண்டு ராமா வாணர எல்லாம் நான்கு திக்குகளுக்கும் அனுப்பலாமா சீதையை தேட வேண்டிய மார்க்கமாக வாணரர்களை அனுப்புறதுக்கு நீங்க எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா ராமன் சொன்னார் சுக்ரீவா எங்க பாரு ஒரே மழை வருஷிச்சுன் இருக்கு மழைக்காலமா இருக்கு இப்ப இவ்வாழையெல்லாம் அனுப்பினா கூட இந்த மழையில சீதையை தேடுறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்கட்டும் எல்லாரையும் சீத்தைய தேடக்கூடிய மார்க்கமாக அனுப்பலாம்னு சொல்லிட்டு ராமச்சந்திர மூர்த்தி மழைக்காலம் முழுக்க மால்யவதி குகையில சீத்தையே நினைச்சிண்டு சீத்தையையே தியானம் பண்ணிட்டு ராமன் வாசம் பண்ணிட்டு இருக்கார்

हम सुग्रीव्यधम तो ललौ वालिनोंौ व्याज वृद्धिया वर्ष आवेला मनशी विरघधरलस्व मतंगाश्रम எந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் சுவாமி சுக்ரீவனோட சக்கியம் பண்ணின்றதையும் பரம ஒரு சௌலபியமாக சுக்ரீவனுடைய ஒரு நட்பை நாடினதையும் சுக்ரீவனை தன்னுடைய பிராதாக்களால் ஒத்தராக ஏற்றின்றதையும் துந்துபினுடைய சரீரத்தை வீரமாக வீசி எறிஞ்சதும் சப்த சால மரத்தை தொலைச்சதையும் தன்னுடைய ஒரு பானத்தால வாலியினுடைய மார்பை பிளந்ததையும் சுவாமி தேசிகன் இந்த மகாவீர வைபவத்தில் அழகான பல கத்தியங்களால் கிருஷ்கிந்தா காண்டத்தில் சொன்னாரோ அப்படிப்பட்ட ராமனுடைய பராக்கிரமத்தை நாராயண பட்டதிரி நாராயணியத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஸ்லோகத்தில் வாலிய வதம் பண்ணி வாலிக்கு வேண்டிய சமாதானங்களை எல்லாம் சொல்லி மழைக்காலம் முழுக்க மால்யவதி குகையில் வாசம் பண்ணேலே இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்குறார் குருவாயிரப்பன் ஆமாம்னு தலையசைக்கிறார் மழைக்காலம் முடிஞ்சது ரொம்ப நாள் ஆயிடுத்து வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு ஆனா சுக்ரீவன் சீதையை தேட வேண்டிய காரியத்தை மறந்தே போயிட்டான் ராமன் மால்யவதி குகையில வாசம் பண்ணின் இருக்கிறதே மறந்து போயிட்டான் சுக்ரீவன் ராமனுக்கு கோபம் திருத்து மால்யவதி குகையிலேருந்து வெளியில வரார் ஒரு சிம்மம் மாறி வெளியில வந்தாராம் கோபத்தோட லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் லக்ஷ்மணா அந்த சுக்ரீவன் கிட்ட போய் சொல்லு மார்கத்தை நான் இன்னும் மூடலேன்னு சொல்லு என்ன நினைச்சுன்னு இருக்க அந்த சுக்ரீவன் அவன் காரியம் முடிஞ்சுது வெயில் காலம் வந்து இவ்வளவு நாள் ஆயிடுத்து ஒரு வார்த்தை வந்து வாணராளை அனுப்பலாமா சீத்தையை தேட வேண்டிய காரியத்தை ஆரம்பிக்கலாமான்னு இன்னும் கேட்க கூட இல்லை வாலிய வதம் பண்ணா மாதிரி ஒரு பானம் இல்லை என்னிடத்துல இன்னும் பல பானங்கள் இருக்குன்னு போய் ஞாபகப்படுத்துன்னு மழைக்காலம் முடிஞ்சு மால்யவதி குகையிலேந்து ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணிண்டு சுவாமி வெளியில வந்தார் இதத்தான் ஆண்டாள் திருப்பாவையில சொன்னா மாரிமல முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துனா அப்படி பல பாசுரங்களை பாடிண்டு வர பொழுது உன்னுடைய கடாட்சம் செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் விழுந்தாற்போல் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அழகான கடாட்சம் எங்க மேல விழம்னு பிரார்த்தனை பண்ணா கிருஷ்ணனிடத்துல கடாக்ஷத்தை தன்னுடைய கடாக்ஷ வீக்ஷணத்தை ஒரு கொடுத்தவர் இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு கேட்கிற பொழுது ஆண்டாளுக்கு யார் ஞாபகம் வந்ததுன்னா ராமனுடைய ஞாபகம் வந்தது ராமனுடைய ஞாபகம் எப்படி வந்ததுன்னா கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன் மேல இருக்கக்கூடிய கோபத்துல மால்யவதி குகையில மழைக்காலத்தையெல்லாம் எல்லாம் கழிச்சின்ற ராமன் வெயில் காலம் வந்தவுடனே வெளியில வந்தாரே அந்த ராமனுடைய ஞாபகம் வந்தது அந்த ராமனுடைய ஞாபகம் வந்தவுடனே அழகான ஒரு பாசுரம் கிருஷ்ணனை பார்த்து சொன்னா மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அழகான ஒரு நடை அழக காமிக்கணும் எப்படிப்பட்ட நடை அழகு தெரியுமாலை முழஞ்சில் மழைக்காலம் முழுக்க எப்படி ஒரு சிங்கம் ஒரு தான் வாசம் பண்ணிட்டு அந்த காலம் முடிஞ்ச உடனே வெயில் காலம் வந்த உடனே வெளியில வர பொழுது தன்னுடைய பிடரி எல்லாம் ஒதுத்துண்டு அப்படி ஒரு சிம்ம கர்ஜனம் பண்ணிண்டு மாறி மல முழஞ்சில் மன்னிக்குடுந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அது அந்த பசியில அப்படி இந்த கோபாக்னி கண்கள்ல ஜொலிக்கும் அந்த சிம்மத்துக்கு அந்த கோபாக்னி ஜொலிக்க சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு அப்படி ஒரு நடந்துட்டு வருமே அந்த சிங்கம் அந்த நடையழக ராமன் மாதிரி எப்படி ராமன் மழைக்காலம் முழுக்க மால்யவதி குகையில கழிச்சிட்டு அப்படி வெளியில கிளம்பி ஒரு ராகவ சிம்மமாக ஒரு கம்பீரமா வந்தாரோ அந்த ராகவ சிம்மத்தினுடைய நடையழக தாட்டி மிருகாதி ராஜ நாகாதி ராஜ கஜராஜ ராஜ ஹயாதி ராஜா சுப்பிரபாதத்துல பகவானுடைய நடையழக வர்ணிக்கிறா இல்லையா அந்த நடையழக பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலே ஆண்டாள் திருப்பாவையில் அப்படி ஒரு நடந்துண்டு ஒரு கோபாக்னி கண்களில் ஜொலிக்க ஒரு சிம்ம கர்ஜனையோடு கூட சிம்ம நடந்துண்டு ராமன் வெளியில் வந்தார் மால்யவதி குகையிலேந்து வந்தவர் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் போய் சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு வாழ்ந்தார் லக்ஷ்மணன் ஏற்கனவே கோபம் அதிகம் ராமன் சொன்ன உடனே இன்னும் கோபம் தாங்கலே லக்ஷ்மணனுக்கு தன்னுடைய வில்ல கையில் எடுத்துண்டான் தங்காரம் பண்ணிண்டா வேகமாக கிளம்புறான் கோபத்தோட ராமனுக்கு பயம் வந்துருத்து இவன் போற வேகத்துல நேர சுக்ரீவனை வதம் பண்ணிட்டே வந்துருவான் போலருக்கு அதனால லக்ஷ்மணனை கூப்பிட்டார் அப்பா போய் அவன்கிட்ட சொல்லு எடுத்து சொல்லு அதனால அவனுக்கேதான ஆபத்து ஏற்பட்டுட போறது ஜாக்கிரதை அவனை ஒண்ணும் பண்ணாதேன்னு சொல்லி அனுப்பினார் இருந்தாலும் லக்ஷ்மணனுக்கு கோபம் தாங்கல கோபத்தோட அந்த கிஷ்கிந்த உள்ளே உள்ள போய் வாணராலாம் லக்ஷ்மணன் கோபத்தை பார்த்து எல்லாம் போய் பயந்து ஒழிஞ்சுண்டா ஆஞ்சநேய சுவாமி இதை புரிஞ்சுண்டார் நேர சுக்ரீவன் கிட்ட போய் சொன்னார் சுக்ரீவ மகாராஜா லக்ஷ்மண சுவாமி கோபத்தோட வாசல்ல வந்து நிக்கிறார் என்ன கோபம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொன்னார் சுக்ரீவனுக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது அடாடா ராம காரியத்தை ஆரம்பிக்கிறத நாம மறந்தே போயிட்டோமே நமக்கேதோ ராஜ்யம் கிடைச்ச சந்தோஷத்திலேயே நாம இருந்துட்டோமே சீதையை தேட வேண்டிய காரியத்தை மறந்து போயிட்டோமே நாம பண்ணது தப்புதான்னு இருந்தாலும் லக்ஷ்மணனுடைய கோபத்துக்கு நேராக வந்து லக்ஷ்மணனை சந்திக்கிறதுக்கு இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் தாரையை கூப்பிட்டான் அம்மா தாரை நீ போய் அந்த லக்ஷ்மணனை கொஞ்சம் சமாதானப்படுத்து நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொன்னான் தாரை நேரம் வந்தால் ஸ்ரீ அந்த லக்ஷ்மண சுவாமியை பார்த்து சமாதானப்படுத்தினா ஏதோ இப்போதான் ராஜ்யத்தை அடைஞ்சார் அதில் அவர் பாட்டுக்கு இருந்துட்டார் அதனால் அவரை தப்பாக நினைக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் சீத்தையை தேட வேண்டிய காரியத்தை ஆரம்பிச்சிருவார்னு சொன்ன உடனே பின்னாடியே சுக்ரீவன் வந்தா லக்ஷ்மணன் மன்னிப்பு கேட்டுண்டா இப்பவே போய் ராமனை நமஸ்காரம் பண்ணி சீத்தையை தேட வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம்னு சொல்லி வானர சைன்யங்களையெல்லாம் அழைச்சுண்டா ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தா ராமனை நமஸ்காரம் பண்ணா ராமா சீதையை தேட வேண்டிய மார்க்கமாக நான்கு திக்குகளுக்கும் வானரர்களை அனுப்புறேன்னு சொன்னால் சரின்னு ராமன் அனுகிரகம் பண்ணுறார் நான்கு திக்குகளுக்கும் வானரர்களை பிரித்து அனுப்புகிறான் அதில் தெற்கு திக்குல சீத்தை இருக்கா அதாவது ராவணன் அபகரணம் பண்ணிட்டு போயிருக்கான் லங்கையில் சீத்தையை வச்சிருக்கான்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்ததுனால தெற்கு திக்கு நோக்கி சில முக்கியமான வாணரால்லாம் களம்பறா சீத்தையை தேடிண்டு அப்படி தெற்கு திக்க நோக்கி கிளம்பினு வாழ்ல ஜாம்பவன் அங்கதன் அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி நலன் நீலன் இவாளெல்லாம் முக்கியமான வானராள் இந்த வானராள் எல்லாரும் தெற்கு திக்க நோக்கி கிளம்புறா கிளம்புற பொழுது சுக்ரீவன் எல்லாருக்கும் சொல்லிட்டான் உங்க எல்லாருக்கும் ஒரு தான் அவகாசம் தருவேன் அதுக்கு மேல டைம் கிடையாது அதுக்குள்ள நீங்க சீதையை கண்டுபிடிச்சிட்டு வரணும் அதுக்குள்ள சீதையை கண்டுபிடிக்கலன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என் கையால மரண தண்டனைன்னு சொல்லி அனுப்பியிருக்கா எல்லாரையும் எல்லாரும் கிளம்பியாச்சு அப்ப தெற்கு திக்க நோக்கி ஆஞ்சநேயன் கிளம்புறார் அந்த ஆஞ்சநேயனை ராமன் கோப்படுறார் ஆஞ்சனேயா எனக்கென்னமோ சீதைய நீ தான் கண்டுபிடிக்க போறேன்னு ஒரு நம்பிக்கை என் மனசுல இருக்கு ஏன்னா இந்த காரியத்தை உன் ஒருத்தனாலத்தான் சாதிக்க முடியும் உன்னை பற்றி ஆரம்பத்திலையே நான் புரிஞ்சின் இருக்கேன் முதல் முதல்ல உன்னை சந்தித்த பொழுது நீ என்னை வந்து பார்த்து அழகையெல்லாம் வர்ணித்து பேசின பொழுதே நீ பேசின விதத்திலேயே நான் உன்னை பற்றி புரிஞ்சுட்டேன் நான் ரிக்வேத விநீதசிய நான் யஜுர்வேததாரிணஹா நான் சாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அநேன பகுதாஸ்ருதம் பகுவியாகரத்தானேன நகிஞ்சிது அபசப்திதம் கொஞ்சம் கூட அபசப்தம் இல்லாமல் ஸ்பஷ்டமாக ஸ்வர இல்லாமல் தெள்ளத் தெளிவாக சொல்ல வந்த விஷயங்களை சொன்னவன் நீ அப்பவே உன்னுடைய பராக்கிரமம் உன்னுடைய பிரபாவம் எல்லாம் என் மனசில் பதிஞ்சு போயிடுத்து அதனால சீதையை கண்டுபிடிக்கிறதுங்கிற காரியம் உன்னால தான் சித்தமாக போறது அசாத்திய சாதக அசாத்தியம் ராமதூத சாதய பிரபோ அசாத்தியமான காரியங்களை எல்லாம் ஒரு திறமை யாரிடத்துல இருக்குன்னா ஆஞ்சநேய சுவாமி தான் இருக்கு அதனால தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆஞ்சநேயனை எல்லாரும் தியானம் பண்ணுவா அசாத்தியமான காரியங்களை சாதிக்க கூடிய ஆஞ்சநேயனான நீ என் காரியத்திலே எனக்கு சித்திய கொடுன்னு எல்லாரும் தியானம் பண்ணுவோம் ஆனால் ராமனே ஆஞ்சநேயனை பார்த்து சொன்னார் ஆஞ்சநேயா என்னுடைய காரியம் சித்தி ஆக போறது கூட உன் கையில் தான் இருக்குன்னு எனக்கு நன்னாவே மனசுல தோன்றது அப்படி ஒரு கால் நீ சீத்தையை சந்திச்சேன்னா நீ சீத்தையை பார்த்தேன்னா அந்த சீத்தை நீ ராம தூதன்னு உன்னை நம்பனம் இல்லையா அப்படி ராமதூதன்னு சீதை உன்னை நம்புறதுக்காக உன்னிடத்தில் சில அடையாளங்களையெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த அடையாளங்களையெல்லாம் நீ இடத்துல போய் சொல்லு நீ ராமதூதன்னு உன்னை நம்புவா அப்படியும் ஒரு கால் நீ சொன்ன அடையாளங்களையெல்லாம் வச்சுண்டு சீதை உன்னை ராமதூதன்னு நம்பலேன்னு சொன்னால் ஆஞ்சநேயா அந்த சீதை நான் ஒரு அங்குல்யத்தை என்னிடத்தில் இருக்கக்கூடிய ராமான்னு எழுத்து பொறிக்கப்பட்ட இந்த மோதரத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் இந்த மோதரத்தை எடுத்துட்டு போய் நீ அடையாளமாக சீத்தையினிடத்தில் கொடு அந்த அங்குல்யத்தை பார்த்த உடனே சீதை நீ ராமதூதன்னு உன்ன கண்டிப்பா நம்புவான்னு சொல்லி ராமன் தன் கையில போட்டுருந்த அங்குல்யத்தை கையட்டினார் கிட்ட அதை ஆனந்தமா ஒப்படைக்கிறார் சுந்தர காண்டமே இந்த ஒரு முக்கியமான கட்டங்கள் சுவாமி தேசிகன் சுந்தர காண்டத்தை பின்னாடி அழகான ஒரே கத்தியத்தால் சொல்ல போறார் அங்குல்ய பிரதானம் சூடாமணி பிரதானம்னு ரெண்டு முக்கியமான கட்டங்களால திகழப்போற ஒரு காண்டம் சுந்தர காண்டம் அந்த அங்குல்யத்தை ஆஞ்சநேயன் கையில ஒப்படைக்கிறார் இந்த சன்னிவேசத்தை எல்லாருமே அழகா வர்ணிக்கிறா அதுல நாராயணியத்துல குருவாயூர்ல ராமாயணத்தை ரெண்டு தசகங்களால் எழுதிண்டு வந்த பட்டதிரி ராமன் ரொம்ப சந்தோஷமா ஆஞ்சனேயன் கையில் அங்குல்யத்தை ஒப்படைக்க கூடிய இந்த காட்சியை கண்கூடாக நேர பார்த்துண்டு சுக்ரீவேத்ய சபயம் அபியூகிதாம் தாம் रिक्षाणं वीक्ष्यधिक्षुः धृतमतधयिता मार्गनाया हवनं सन्देसौ

प्रयास सही ही